சிம்ப்ளி முட்டை ஆம்லேட்டு முட்டை ஃபைலு சிம்பிளாக வெங்காய சாப்பர் இருந்தால் போதும், நீங்கள் ஈஸியாக வெங்காயம் கண் எரியாமல் சாப்பர்லேயே போட்டு நல்லா பொடியாக வெங்காயத்தை நறுக்கி ஆம்லேட் போடலாம். முட்டையும் அதுலேயே சாப்பர்லேயே அடிச்சிடலாம், ரெண்டுமே ஈஸியாக இருக்கும். தக்காளி முட்டையும் அதே மாதிரி தான், தக்காளி ஆம்லேட்டு தக்காளி பொடியை சாப்பர்லேயே நறுக்கி இல்லாட்டி மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி தக்காளி அரைச்சி முட்டையும் தக்காளி கலந்து கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டு அந்த ஒரு ஆம்லேட்டு வெங்காய ஆம்லேட்டு தக்காளி ஆம்லேட்டு ரெண்டு விதமாக சூப்பராக பண்ணலாம். இப்போ எங்கள் வீட்டில் நைட்டு சோறு ரசம் முட்டை அதுதான் ஈஸியாக போட்டேன். சாப்பிட்றதுனால வெங்காயம் நறுக்கிறது எனக்கு கண்ணு எரியல. உங்கள் வீட்டில் என்னன்னு சொல்லுங்கள், சாப்பிடுங்க, பாய்.